உலகத்தில் வந்து நம்ம ஏழு அதிசயம் இருக்குது அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நம்ம நிறைய பேர் பார்க்கவும் பார்த்துருக்கோம். டிஸ்னி வேர்ல்ட் போன போது கூட அந்த மீதி விஷயங்கள்லாம் வந்து குழந்தைகளுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தது. ஆனால் அந்த அதிசயத்தின் மீது பறந்து செல்லும் பொழுது அந்த குழந்தைகளை விட நாங்கள்லாம் ரொம்ப த்ரில் ஆகிட்டோம். என்ன இவ்வளோ வந்து அந்த மாதிரி அந்த அதிசயம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு மிகப்பெரிய பலம் இருக்கிறது. நம்முடைய பக்கத்தில் இருக்கிறது 6 அடி அஸ்திவாரத்தில் வந்து 200 அடிக்கு மேலே இருக்கிற தஞ்சை பெரிய கோவிலை விடவா மிகப்பெரிய அதிசயத்தை நாம் தரிசித்து விட முடியும். 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அதை வந்து என்ன சொல்லலாம், ஆர்கிடெக்சர் மார்வல் அப்படின்னு நாம் சொல்லலாம். அந்த மாதிரி பிரம்மாண்டத்துக்குள்ளே இவ்வளவு பெரிய அதிசயம் இருக்குது அப்படின்னா நுட்பத்திற்குள்ளும் மிகப்பெரிய அதிசயங்கள் காத்திருக்கின்றன. அதாவது நம்ம சாம்பாரில் போடுறோம்ல உப்பு, அந்த உப்போட ஒரே ஒரு துகளில் வந்து 100 கோடி அணுக்கள் இருக்குது அப்படின்னு சயின்டிஸ்டெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ எத்தனை பெரிய அதிசயங்கள்லாம் அதாவது நுட்பத்துக்குள்ளேயும் இருக்குது. நம்முடைய ஆலமரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லுவோம், இத்தனூண்டு விதைக்குள் இவ்வளவு பெரிய விருட்சம் எப்படி ஒளிஞ்சின்ருக்கு அப்படின்னு நம்ம கேட்போம். அந்த மாதிரி பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனிக்கூட்டம் அதிசயம், வண்ணத்து பூச்சி உடம்பில் ஓவியங்கள் அதிசயம், துளை செல்லும் காற்று இசையாதல் அதிசயம் அப்படின்னு நாம் சொல்கிற மாதிரி அதிசயத்தை பற்றி பேசுவதற்கான ஒரு மேடை இந்த மேடை. நம்ம வந்து ஒரு 20 வருஷம் 30 வருஷம் முன்னாடி தொலைபேசி அப்படிங்கிறதே நமக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் இன்னைக்கு அந்த ஒரு தொலைபேசியில் ஒரு சின்ன சிப்புக்குள்ளே நம்ம உலகத்தையே வச்சுருக்கோம். நாம் என்ன பண்ண முடியாது, சினிமா பார்க்கலாம், சினிமா எடுக்கலாம், சோஷியல் மீடியாவில் கனெக்டடாக இருக்கலாம், இல்லை ஒரு சோஷியல் மீடியாவே யூடியூபே நடத்தலாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கவுங்க கிச்சனில் நடக்கிறது, அப்புறம் வந்து வேற எங்கெங்கேயோ நடக்கிற எல்லா விஷயத்தையும் ஒரு யூடியூப் சேனலாகவே பண்ணிடுறாங்க. ஆனால் இது எல்லாவற்றிற்கும் மேலாக இன்னியோட நிகழ்ச்சியோட விஷயம் என்ன அப்படின்னா, இப்படி வெளிப்புற அதிசயங்களை பார்த்து கொண்டே இருக்கும் நாம் நமக்குள்ளே நடக்கும் அதிசயங்கள் என்ன அப்படிங்கிறத ஒரு அந்த இன்ட்ரோசெப்டிவ் பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க, நமக்குள்ளேயே சென்று பார்க்கும் ஒரு பார்வை தான் இன்றைக்கான ஒரு நிகழ்ச்சி. நான் முன்பே கூறியபடி இவர்கள் எல்லாம் அந்த ஒளிந்திருக்கும் அதிசயத்தை நமக்கு காட்டுவதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நாம் எல்லாம் அதனை தரிசிக்க தயாராக வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தை மட்டும், அதாவது இது ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சின்னு மட்டும் யோசிக்காமல் நிச்சயமாக ஒரு சப்ஜெக்டை ஒரு நல்ல விஷயத்தை நம்ம கையில் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா அதற்கான நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. கட்டாயமாக ஒரு நல்ல விஷயம் உங்கள் கைக்குள் வந்து சேரும். அந்த வகையில் வந்து நாம் 5 டாபிக்ஸ் பண்ண போகிறோம். ஆன்மா, ஆக்கை, அறிவு, அண்டம், அகம் அப்படின்னு 5 டாபிக் நம்ம பண்ண போகிறோம். அதில் நாம் முதல்ல தொடங்க இருக்கிறது ஆன்மாவை பற்றிய ஒரு விஷயம். ஒரு காலத்தில் வந்து அதிசயமாக இருந்த விஷயங்கள் வந்து கொஞ்ச நாள் போச்சுன்னா நமக்கு அதிசயமாகவே இருக்காது. ஆனால் எந்த காலகட்டத்திலும் ஒரு விஷயம் அதிசயமாக இருக்கிறது அப்படின்னா அது ஆன்மாவை பற்றிய தேடல் தான். ஏன்னா அதற்கான பதில் யார்ட்டையுமே இல்லை. நிறைய பேர் சித்தர்கள் வந்து அதை பற்றி தெரிஞ்சுட்டுருக்காங்க, யோகிகள் தெரிஞ்சுட்டுருக்காங்க, முனிவர்கள் தெரிஞ்சுட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது நமக்கு வந்து சேர்ந்துதா அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து சேரலை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். என்ன சொல்லுவாங்க, இந்த கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லைங்கிற மாதிரி அந்த ஆன்மாவை பற்றி நாம் அறிந்து கொள்ளவில்லை. அது வந்து நிஜமாகவே இருக்கா ஆன்மா, அந்த ஆன்மாங்கிறது இப்போ வந்து பெரியவர் சொன்னார், அந்த ஆன்மாவை பொறுத்த வரைக்கும் வந்து மீண்டும் மீண்டும் இருக்கும், அது வந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு வருது, புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு எல்லாம் சொன்னார். ஆனால் அதெல்லாம் எத்தனை தூரம் நமக்கு தெரியும், அது உண்மைதானா, இதை பற்றிய கேள்வி அதற்கான ஒரு வெளிச்சத்தை தருவதற்கு, அதாவது ஒரு அகல் விளக்கில் வந்து ஒரு வெளிச்சத்தை தருவதற்காக விடாது கருப்பு இருட்டு அப்படின்னு இருட்டை பற்றியே பேசிகிட்டு இருக்கிற இந்திரா சவுந்தரராஜன் வெளிச்சம் தருவதற்காக வந்திருக்கிறார். அவரை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு புதன்கிழமை இரவு எல்லா வீடுகளையும் கதவை சாத்தி கொண்டு ஒரு டிவி பார்ப்பாங்க, ஒரு ப்ரோக்ராம் பார்ப்பாங்கன்னா அது விடாது கருப்பு அப்படிங்கிற அந்த ப்ரோக்ராம் தான் சன் டிவியில் வந்து அத்தனை நாட்களுக்கு வந்து அது அவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தியது. இந்திரா சவுந்தரராஜன் அவர்களை உங்கள் வாழ்த்துக்களோடும் கரவொலியோடும் ஆன்மாவை பற்றி பேசுவதற்காக அன்போடு மெடிக்கின்றேன். ஆய கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என் நம்மை, தூய உருப்பளிங்கு போல் வாழ்வாள் என் உள்ளத்தின் உள்ளே, வறுப்பளிங்கு வாராது இடர் படிக நிறமும் பவழச் செவ்வாயும் கடிகமிழ் பூன் தாமரை போர் கையும் துடியடையும் அல்லும் பகலும் அனவரதமும் துதித்தால் கல்லும் சொல்லாதோ கவி. உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான நன்றி கலந்த வணக்கம். கல்யாணமாலை நிகழ்விலே இது என்னுடைய 3வது பிரவேசம். அடுத்து 1000வது நிகழ்வு என்று சொன்னார்கள். 1000 பிறை காண்பது எப்படி வாழ்க்கையில் ஒரு பெரிய சாதனையோ, அதுபோல் 1000 நிகழ்வு காண்பது அப்படிங்கிறதும் ஒரு அசாதாரண சாதனை. ஒளிந்திருக்கும் அதிசயம் இந்த உடம்பு தான். இந்த உடம்புக்குள்ளே என்னெல்லாம் ஒளிந்திருக்கு என்று பட்டியல் போட்டு அதிலே ஆத்மாவை என்னை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறார்கள். இந்த தலைப்பு என்னை எனக்குள் பார்க்க வைத்தது.
பேசுகிறேன், நடக்கிறேன், சிந்திக்கிறேன், செயல்படுகிறேன், ரேன் ரேன் ரேன். எல்லாவற்றுக்கும் பின்னாலே ஒரு சக்தி, அந்த சக்திக்கு ஆதாரம் உயிர். இந்த 5.5 அடி சரீரத்தில் அந்த உயிர் எந்த புள்ளியில் இருந்து துடித்து கொண்டிருக்கிறது? நாம் எப்பொழுது எதை பேசினாலும் இப்படி நெஞ்சிலே கையை வைத்து பேசுவோம். இந்த நெஞ்சுக்கு பின்னாலே இருக்கக்கூடிய இதய துடிப்புக்குள்ளே இருந்தா? நன்றாக சிந்தித்து பார்த்து சொல் என்று தலையை தட்டி பேசுவோம், அதற்குள் இருந்தா? இல்லை காரியமாற்றுகின்ற இந்த கைகளில் இருந்தா? இல்லை இந்த உடம்பை சுமந்து கொண்டிருக்கிற கால்களில் இருந்தா? ஒரு தேடல், புறத்தேடல் அல்ல, அகத்தேடல். எத்தனை தான் தேடினாலும், என்னதான் விடை கிடைத்தாலும், அந்த விடை கலைந்து போகின்ற ஒரு விடையாக இருக்கிறது. ஏன்னா நாமெல்லாம் ஆசை கொண்ட மக்கள், ஆசையோடு கூடின வாழ்க்கை வாழுகின்ற மக்கள், ஆசையோடு காமியார்த்தமாக வாழுகின்றவர்களால் இதை கண்டறிய முடியாது என்பதுதான் ஆன்மீகத்தின் மூலமாக நான் தெரிந்து கொண்டிருக்கின்ற உண்மை. உயிர் என்பது எப்பொழுது போகும் என்று யாருக்குமே தெரியாது. ஆனால் ஒரு கருத்து எல்லோருக்கும் உண்டு, பிறக்கும் பொழுதே நம்முடைய இறப்பும் தீர்மானம் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்ல போனால், நம்முடைய வாழ்க்கை ஒரு அச்சிடப்பட்ட புத்தகம், ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொரு நாள், அந்த பக்கத்தில் என்ன இருக்கோ அப்படித்தான் நடக்கிறது. அதை மாற்றுவதற்கு யாரும் இல்லை, இதுவரை மாற்றியவரும் இல்லை. இந்த கருத்துக்கு மாற்று கருத்து இருக்கலாம், ஆனால் ஆன்மீக நம்பிக்கை கொண்ட 100க்கு 90 பேர் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏன்னா வாழ்க்கையில் நம்ம நினைக்கிற மாதிரியெல்லாம் எதுவுமே நடக்கிறதில்லை, நடப்பதை போல நாம் நினைத்து கொள்கிறோம், நடக்க நடக்க ஏற்றுக்கொண்டு வாழ்கின்றவர்களாக இருக்கிறோம். என்ன ஒரு ஆச்சரியம்னு சொன்னால், 700 கோடி பேருக்கும் நூல் பிசகாமல், அணுவளவு பிசகின்றி அந்த விஷயம் நடந்து கொண்டே இருக்கிறது, பெரிய ஆச்சரியம். அதனால தான் அதிசயம்னு குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த செயல்பாடுகளுக்கு பின்னாலே இந்த நேரத்தில் இது நடக்கும், இப்படித்தான் நடக்கும் என்று முன்கூட்டியே யூகிக்க முடிந்தவர்களைத்தான் நாம் பெரிய ஞானிகள் என்று சொல்கிறோம். அதில் சில ஞானிகள் தங்களுடைய உயிர் இருக்கிறதே அது எப்பொழுது போகும் என்பதை தெரிந்து வைத்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். அது ஒரு பெரிய ஆச்சரியம். கடந்த 100 ஆண்டு நிறைய அற்புதமான மனிதர்களை நமக்கு தந்தது. அது அரசியலிலே ஒரு மகாத்மா காந்தியை தந்தது என்று சொன்னால், ஆன்மீகத்திலே காஞ்சி மகா சுவாமிகளை நமக்கு தந்தது. இந்த விஷயத்தில் மகா சுவாமிகளே எனக்கு ஒரு பெரிய உதாரணம். 99 வருடம் 8 மாதங்கள் இந்த மண்ணிலே அவர் வாழ்ந்தார். 100க்கு 4 கம்மி. ஒரு ஆச்சரியம் என்ன என்று சொன்னால், எந்த நட்சத்திரத்திலே எந்த திதியிலே பிறந்தாரோ அந்த நட்சத்திரத்திலே அந்த திதியிலே அவர் தனக்கான முக்தியை அமைத்து கொண்டார். உயிரை பற்றி சிந்திக்கும் பொழுது இந்த அதிசயம் என்னுடைய நினைவுக்கு வருகிறது. இந்த அரங்கத்தில் உயிரினுடைய ரகசியத்தை பற்றி நான் ஸ்திரமாக எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கவலைப்படாதே நான் இருக்கிறேன் என்று எனக்கு கை கொடுக்க ஒரு பாத்திரம் இருக்கிறது புராணத்திலே. அந்த பாத்திரத்திற்கு பேர்தான், நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள், நசிகேதன். இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் ஆன்மா குறித்து என்னென்ன கேள்விகள் இருக்கிறதோ அத்தனை கேள்விகளையும் நசிகேதன் கேட்கிறான். வாசஸ்ரவ முனி அப்படிங்கிறவர் ஒரு முனிவர், இவர் தான் நசிகேதனுடைய தந்தை. விஸ்வஜித் அப்படின்னு ஒரு வேள்வி இருக்கு, அந்த வேள்வியின் மூலமாக நாம் எதை கேட்கிறோமோ அதை இறைவன் தருவான். அந்த வேள்வியிலே ஒருவன் தனக்கு பிரியமான சகலத்தையும் போட்டுவிட வேண்டும் அந்த எரிகின்ற நெருப்பில். இங்கே அந்த வேள்வி நடக்கும் பொழுது அவருடைய பிள்ளையான நசிகேதன் வந்து பார்க்கிறான். அவன் பார்க்கறத பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் பார்த்துட்டு சொல்கிறார், நசிகேதா ஓடி போயிடு, உங்கள் அப்பாவுக்கு நீன்னா ரொம்ப இஷ்டம், எல்லாத்தையும் போட்டு கொண்டு இருக்கிறார், உன்னையும் தூக்கி போட்டுருவார், நீ பலியாக போகிறாய் அப்படிங்கிறார். அவன் கேட்குறான், பலியாகவா இல்லை யாக பிரசாதமாகவா? இந்த சிறு வயதில் உன் ஆன்மா யமனை அடையப் போகிறது. அப்போ கேட்குறான், ஆன்மா என்றால்? அவன் கேட்குறான், ஆன்மானா என்ன? அந்த பையனுக்கு ஆன்மானால என்னன்னு தெரியல, சின்ன பையன் தானே. ஆன்மா என்னன்னு நீ தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீ யமன்கிட்ட போகணும். இப்போ திரும்ப கேட்குறான், யமன்னா யார்? உனக்கு விட தெரியணும்னா நீ செத்து பார்த்தா தான் தெரியும், சாவதுன்னா என்ன அப்படின்னு கேட்குறான். உன் கேள்விக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது, இதுக்கு பதில் சொல்ல அந்த யமனால் மட்டும்தான் முடியும்.
நீ உங்கள் அப்பாட்ட போய் நில்லு, உங்கள் அப்பா உன்னை தூக்கி போட்டுருவார். அப்போ நீ நேராக எம ஓ முன்னால் தானாக வந்து நிற்பான். நேராக அப்பாட்ட போனான். அப்பாப்பா அப்படின்னா அவர் என்ன தயவுசெய்து கிட்ட வராதே, என்ன ஆசை உள்ளவன், ரொம்ப பிரியமானவன், அவனை தூக்கி போட வேண்டி வந்துடும், அதனால் தவிர்க்க பார்க்குற அம்மா காரி பிடிச்சி இழுத்து அவனை கொண்டு போகிறாடே, போகாதே அப்படின்றான். ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு முறை, ரெண்டு முறை, மூன்று முறை என்று கேட்க தூக்கி போட்டாச்சு. இந்த அதிசயம் நிகழ்ந்தது. அவன் என்ன ஆனான் தெரியுமா? அடுத்த நொடி அவன் நேராக யமலோகத்திலே நிற்கிறான். திருப்பத்தோடு ஒருவன் வந்திருக்கிறான் அப்படிங்கிற எல்லா விஷயமும் கேட்டு யமன் ஆச்சரியப்பட்டு போய் துணைக்கு இருக்கிற தன்னுடைய யம தூதர்களை அழைத்து சொல்லுகிறான், அந்த பிள்ளையை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், எனக்கு யம தர்மனை பார்க்கணும், அவர்கிட்ட உயிரின் ரகசியம்னா என்ன அப்படிங்கிறத கேட்கணும், நான் இப்போ அதுக்கு தான் வந்திருக்கேன். யமன் ஓடி வரான். அப்பா என்ன வேணும், என்னை பாவியாக்காதே, எங்கள் அப்பா செய்த வேள்வியினுடைய பயன் முக்தி அவருக்கு கிடைக்கிறது, அடுத்தது எனக்கு உயிரின் ரகசியம் தெரியணும், ஆகையினால நீ எனக்கு அதை சொல்லணும் அப்படிங்கிறான். அப்போ சொல்கிறான், ஆத்மாவை அறிய முதலில் இந்திரிய போக்கை கட்டி போட்டு உடம்ப வெல்லணும், பின்புறத்தை நோக்காமல் அகத்தை நோக்க வேண்டும், அப்படி நோக்க முனையும் போது புத்தி பலவித சந்தேகங்களை எழுப்பி நம்மை நோக்க விடாமல் செய்யும், எனவே வைராக்கியமாக புத்தியை அடக்கி பின் அழியும் இன்பங்களையும் தருகிற மாயாவையும் பொருட்படுத்தாது தியானித்தால் ஆத்மா புலப்படும். ஆக்கைக்குள் ஒளிந்திருக்கும் அதிசயம் பற்றி பேச வருகிறார் டாக்டர் சாய் சதீஷ் அடுத்த வாரம். எப்படி நீங்க கல்யாணம் ஆன புதுசுல உங்க பொண்டாட்டி பேச்சை கேட்கறீங்களோ, சின்ன வயசுல நீங்க உங்க உடம்போட பேச்சு கேட்குறீங்க, பசிச்சா அழுறீங்க, களைச்சா படுத்து தூங்கிடுறீங்க, வளர வளர அதோட பேச்சு கேட்க மறந்துடுறீங்க, பசிச்சா சாப்பிடாம வேலை செய்கிறீங்க, அழைப்பு இருந்தால் ரெண்டு காஃபி அடிச்சுட்டு வேலைக்கு போறீங்க, உங்க உடலின் பேச்சு கேட்காம நீங்க கஷ்டப்படுறீங்க, அப்புறம் வயசான பிறகு கேட்கணும்னு விரும்புறீங்க, ரொம்ப லேட் ஆயிடுது. என்னோட பாட்டி இறந்தப்போ அவங்களோட வயசு 92. என்னை செல்லமா சாயன் கூப்பிடாங்க, நான் ஏதாவது சேட்டை பண்ணால் முட்டாப்பாய பிள்ளைன்னு கூப்பிடுவாங்க. எனக்கு இதை கேட்குறதுல ஒரு குறும்பு சந்தோஷம், அதுவும் எங்கள் அப்பா முன்னாடி அவங்க என்னை இதை கூப்பிட்டா எனக்கு இன்னும் சந்தோஷம்.